வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன் டாடா நிப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ்லேருந்து உங்களால் வெல்த் அக்யூமிலேட் லாங் ரனில் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ இன்டெப்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டாடா நிஃப்டி இண்டியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுப்போம் இது ஒரு என்ன ஃபோன்றதுனால எயித்து ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இது ஓப்பன் ஆகி நைன்டீன்த் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இது ஒரு ஓப்பன் ஃபண்ட் டைப் இதோட பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டியா டூரிசம் டிஆர்ஐ இது பிலாங் பண்ணுற கேட்டகிரி வந்து ஈக்விட்டி தீமேட்டிக் இதோடய ஃபண்ட் மேனேஜர் வந்து மிஸ்டர் கபில் மேனன் அண்ட் இதில் நீங்களுக்கு மினிமம் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இதில் ரிஸ்கோ மீட்டர் படி எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரிஸ்க் இதில் இருக்குது ஸோ இதான் இதோட சில பேசிக் டீட்டெயில்ஸ் இதோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் அது எப்படின்னா இவங்க சூஸ் பண்ணியிருக்க இண்டெக்ஸ்லேருந்து அதில் இருக்க செக்யூரிட்டிஸ் கொடுக்குற டோட்டல் ரிட்டர்ன்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் இது ஒரு இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதுக்கு ட்ராக்கிங் எரரும் இரு உண்டு ஸோ அந்த மாதிரி தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவாக இவங்க வந்து மாடல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஃபண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை ஃபாலோ பண்ணுற இதை ரெப்ளிகேட் பண்ண நினைக்கிற நிஃப்டி இந்தியா டூரிஸம் இண்டெக்ஸ் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸோட எய்ம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸில் எஸ்பெஷலி டிராவல் அண்ட் டூரிசம் தீம்ல ரெப்ரசன்ட் பண்ணுற ஸ்டாக்ஸோட பர்ஃபாமன்ஸை ட்ராக் தான் இந்த இண்டெக்ஸோட எய்ம் அதுலேயும் தேர்ட்டி லார்ஜஸ்ட் ஸ்டாக்ஸ் அதுவும் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் வந்து செலக்ட் பண்ணுற தேர்ட்டி லார்ஜஸ்ட் ஸ்டாக்ஸ் தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டாக்கும் இவங்க எந்த மாதிரியான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இண்டெக்ஸை நீங்கள் வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லைக் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸை பென்ச் மார்க் பண்ணுறதுக்கு இல்லை இண்டெக்ஸ் பண்ண லான்ச் பண்ணுறதுக்கு இடிஎஃப்க்காக இல்லை மற்ற ஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ்க்காகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஸோ இந்த இண்டெக்ஸில் இருக்கிற டாப் டென் ஹோல்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் குளோபல் ஏவி ஏவியேஷன் லிமிடெட் இந்தியன் ஹோட்டல்ஸ் கோல் லிமிடெட் இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ஜுபிலெண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் லிமிடெட் இஐஹெச் லிமிடெட் லெமன்ட்ரி ஹோட்டல்ஸ் லிமிடெட் சஃபா ஃபுட்ஸ் இந்தியா லிமிடெட் தேவியானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட் வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல் லிமிடெட் சோ இந்த டாப் டென் ஹோல்டிங்ஸ்லேயே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இன்டர் குளோபல் ஏவியஷன் லிமிடெட்க்கு கொடுத்திருக்காங்க அதாவது டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோன்ட் வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க இதே லோவஸ்ட் வெயிட்டேஜ் வந்து வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு லிமிட்டட்க்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் ஸோ இதாக இதில் இருக்க டாப் டென் ஹோல்டிங்ஸ் இவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க இந்த இண்டெக்ஸ் ரெப்ரஸன்ட் பண்ணுற செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சர்வீசஸ் சர்வீசஸ் அண்ட் கன்சூமர் டியூரபிள்ஸுட்டு மூணு செக்டார்ஸை இந்த இண்டெக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது ஸோ இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கன்சூர்ம சர்வீஸஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதாவது மொத்தமாக சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க லோவஸ்ட் வெயிட்டேஜ் கன்சூமர் டியூரபிள்ஸ்க்கு த்ரீ பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் ஸோ இதான் இந்த செக்டார் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க இதோட செக்டாஸும் வெயிட்டேஜும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இண்டெக்ஸ் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இப்போ நீங்க வந்து ஸ்க்ரீனில் இதோட டேப்லர் காலம் ப்ளஸ் கிராஃப் பார்க்க முடியுது இந்த கிராஃப் அண்ட் ரிட்டன் டேப்லர் காலம் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஹியர்லி இது வரைக்கும் இது ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒன் இயர்ல ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸில் நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அண்ட் இந்த ஃபண்ட் இந்த இண்டெக்ஸ் இன்செப்ஷன் ஆனதுலேருந்து டுவெல் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் வரைக்குமே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ லாங் டேர்மில் இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த இண்டெக்ஸ் ஸோ இப்போ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரோஸ் இருக்குது அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் என்ன மாதிரியான கான்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரோஸ் என்ன இருக்குன்றத பார்ப்போம் இது ஆல்ரெடி ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல க்ரோத் கொடுக்க பொட்டன்ஷியல் இருக்குது ப்ளஸ் மினிமம் வாரல்டாலிட்டியோட ஏன்னா டைவர்சிஃபைட் ஒரு போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பிளஸ் இந்த ஃபண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேரியஸ் கேபிட்டலைசேஷனில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை கம்பேர் பண்ணால் இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக ப்ளஸ் வாலட்டாலிட்டியோட கம்ப்ளீட்லி ஒரு ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ரிட்டர்ன்ஸாக இருக்கும் ப்ளஸ் நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அண்ட் உங்களுக்கு வந்து உங்கள் கோர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற சான்சஸ் இருக்குது ப்ளஸ் ஒரு பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட் அப்படின்றதுனால ஃபண்ட் மேனேஜர் பயாஸ்லேருந்து இது ஃப்ரீயாக இருக்குது ப்ளஸ் ஒரு பாசிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்றதுனால ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குமோ அதை விட இதில் நீங்கள் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸும் இந்த ஃபண்டில் இருக்குது இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை யோசிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான கான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஈக்குவிட்டீஸில் ப்ரொடாமினெட்லி இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் நீங்கள் ஷார்ட் டேர்மில் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது ஏன்னா ஈக்விட்டீஸ்ன்னு சொல்லும்போது மார்க்கெட் ஹைலி அன்பிரடிக்டபுளாக இருக்கும் அதுவும் ஷார்ட் டேர்ம் பீரியடில் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும்னா மார்க்கெட் ஆகி ஒரு செவன் டு டென் இயர்ஸ் அந்தளவுக்காக நீங்கள் லாங் டர்மில் கம்மிட்டடாக இருந்தால் தான் உங்களால் கொஞ்சம் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் பட் ஷார்ட் டேம்ல மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கிறதுனால நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த ஃபண்ட்ல வந்து சூட்டபுளா இருக்காது ப்ளஸ் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இது இண்டெக்ஸை கம்ப்ளீட்லி அதே மாதிரி வந்து ட்ராக் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணும் சொல்ல முடியாது இது இண்டெக்ஸை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணவும் சில பேக்டர்ஸ்னால சான்சஸ் இருக்குது பிளஸ் இண்டெக்ஸை தான் இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இண்டெக்ஸையே பீட் பண்ணி மார்க்கெட் பீட்டிங் ரிட்டர்ன்ஸும் இந்த ஃபண்டால் கொடுக்க முடியாது இது ஓவராலாக இதால் இது முடிஞ்ச எக்ஸ்டெண்ட்டுக்கு இண்டெக்ஸை தான் ரெப்ளிகேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க தான் ட்ரை பண்ணும் ஸோ இண்டெக்ஸையே பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நீங்கள் ஆசைப்படுங்கன்னா அந்த மாதிரி இந்த ஃபண்டால் கொடுக்க முடியாது பிளஸ் ஒரு மார்க்கெட் அவுட்லுக் பேஸ் பண்ணி இதோட அலகேஷனும் உங்களால் டைனாமிக்லி சேஞ்ச் பண்ண முடியாது இதோ ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் அந்த டைமில் என்ன பீக் இருக்கோ அந்த மார்க்கெட் அட்வான்டேஜ்க்கு ப்ளே பண்ணி அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஃபண்ட் மேனேஜரால் பட் இங்கே இண்டெக்ஸ் அந்த மாதிரி ரெப்ளிகேட் பண்ண பார்க்கறதுனால இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அது மட்டும் தான் ரெப்ளிகேட் பண்ணுமே தவிர நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலகேஷனை டைனாமிக்லி சேஞ்ச் பண்ண முடியாது ப்ளஸ் இவங்க ஓவராலாக ஸோ இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணணும்னு பார்க்கறதுனால இண்டிவிஜுவலாக அதோட ஸ்டாக்ஸ் எப்படி அந்தக்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸ் அதில் இருக்க கம்பெனிஸோட வயபிலிட்டி எவ்வளோ இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற போகிறதுன்னு அந்தளவுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க ப்ளஸ் இதே நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸையும் அனலைஸ் பண்ணி அதில் இருக்க ரிஸ்க் பார்த்து அப்புறம் பெஸ்ட் ஸ்டாக்ஸை தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களால கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும் பட் இதில் அந்த மாதிரி கிடையாது அதே மாதிரி இல்ல மேஜர் ட்ரை ட்ராபேக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர் தான் இவங்க இண்டெக்ஸை வந்து கம்ப்ளீட்டா அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணணும்னு நினச்சாலுமே பர்ஃபெக்டா ட்ராக் பண்ண முடியாது ஏன்னா ட்ராக்கிங் எரர்னு ஒண்ணு இருக்கு பிளஸ் இது எப்படி வந்து ஒரு மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது நம்மளால் ஃபண்டை வந்து அலகேஷன் டைனாமிக்லி சேஞ்ச் பண்ண முடியலையோ அதே மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது கோஸ் கரெக்டிவ் மெஷர்ஸும் நம்மளால் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இந்த ஃபண்ட்ல கிடையாது எப்படி இண்டெக்ஸ் போதோ அதே மாதிரிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அதே தான் இதை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ நம்மளால் ஃபண்ட் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலகேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி சில இதுல இருக்கு சில கான்ஸ் இருக்கு இது நீங்கள் கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும் மெயினலா டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் பண்ணல இன்வெஸ்ட் பண்றது ஒர்தா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் உங்களுக்கு கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இல்லை ஆனாலும் உங்களுக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணல இன்வெஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லாமல் ஒரு பாசிவ்லி மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடெக்ஸ் பண்ணல இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸோ இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க பொட்டன்ஷியல் இருக்கு பட் அதே நேரத்துல இந்த ஃபண்டை விட சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கு ஸோ இந்த ஃபண்ட்ல விட அந்த ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்மியான இன்னும் லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் லோவர் டிராக்கிங் எரர் அந்த ஃபண்ட்ஸ்ல இருக்கும் ஸோ இதை கம்பேர் பண்ணா நீங்க அந்த மாதிரி கூட கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் அதே நேரத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் இந்த ஃபண்டை விட நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் அந்த ஃபண்ட்ஸ்க்கு இருக்கு பிளஸ் இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் ஒரு டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பிளஸ் வந்து மார்க்கெட்டை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை கருதி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் வந்து இந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை மார்க்கெட்டை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இந்த ஃபண்டால கொடுக்க முடியாது அட் பெஸ்ட் வந்து அப்படியே வந்து இண்டெக்ஸை தான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணும் இண்டெக்ஸே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இதால் கொடுக்க முடியாது ஏன்னா இது இது வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸோ கடைசியில் இந்த மாதிரி இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும்னா அது வந்து நீங்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்டார்ன்னு பொறுத்து தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும் ஸோ உங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை வந்து டெசிஷன் எடுக்க முடியும் பிளஸ் இதுக்கும் மேலே உங்களுக்கு இந்த ஃபண்ட் சூட்டபிளாக இருக்குமா இல்லை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு எந்த மாதிரியான ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கும் ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் இன்னும் சீக்கிரமா அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது ரிசர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை ப்ளஸ் இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு சஃசியண்ட்டான மார்க்கெட் நாலேஜ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை கூட அணுகலாம் அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியான பர்ஸ்னலைஸ் ஃபினான்ஷியல் பிளான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கிராஃப்ட் பண்ணி தருவாங்க ஸோ லாங் டேமில் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஒய்ஃப் மூவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா நீங்கள் வச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆன் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனில் நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி